அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் கொரோனாவின் பாதிப்பு நாளுக்கு நாள் ஒரு நெருப்பு போல பரவுவதைக் கண்டு அனைத்து தரப்பும் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நேரமாக தெரிகிறது. இதன் காரணமாகவே புதுச்சேரியின் உயர் அதிகாரிகள் பலரும் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்கள் மூலமாக மக்களிடம் நிலவரத்தை எடுத்து கூறி விண்ணப்பம் செய்து வருகிறார்கள். மக்கள் நிலைமையை புரிந்து தம்மை தற்காத்து கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கிறது. நமது புதுச்சேரி தலைமைச் செயலரின் அறிவுரைப்படி புதுச்சேரிக்கு வருபவர்கள் அனைவரும் மற்றும் இங்கிருந்து செல்பவர்களும் உரிய அனுமதி பெற்று வர வேண்டும் மற்றும் செல்ல வேண்டும். இது கொரோனாவின் பாதிப்பு உள்ளவர்களை கண்காணிப்பதற்கு பயன்படும். பலருக்கும் இந்த வியாதி எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருப்பதால் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. உடலில் ஏதேனும் சுகவீனம் இருந்தால் உடனடியாக மருத்துவமனை சென்று தம்மை தற்காத்து கொள்வது தேவை. ஏனென்றால் இந்த வியாதியை முதல் நிலையிலேயே கண்டுபிடித்தால் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை உரிய சிகிச்சையை பெற முடியும். ஆரோக்கிய சேது என்னும் செயலி இருக்கிறது. இதை நமது தொலைபேசியில் டவுன்லோட் செய்து வைத்து கொண்டால் கொரோனா பாதிப்பு உள்ளானவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்களா என்று நமக்கு அது செய்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அனைவரும் ஆரோக்கிய சேது செயலியை வைத்திருக்க வேண்டும். நிலைமை தீவிரமாகி வருவதை கவனத்தில் கொண்டு அரசின் விண்ணப்பத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இது. உங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இதுபோலவே ஜிப்மர் இயக்குனர் அவர்களும் மக்கள் அனைவருக்கும் விண்ணப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கொரோனா வியாதி மக்களின் வாய் மற்றும் மூக்கின் மூலமாகவே பரவக்கூடியது. அதாவது வாயின் வெமிழ்நீர் மற்றும் மூச்சுக்காற்று இவற்றின் மூலமாகவே இது பரவக்கூடியது என்பதால் அதனாலேயே எல்லோரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். முகக்கவசம் என்று யாரோ போலீஸ்காரர் பார்த்தால் நம்மை கேஸ் போடுறதிலிருந்து தடுப்பதற்காக இல்லை, உங்கள் உயிரை காப்பதற்காக என்பதை உணர்ந்து உரிய முகக்கவசத்தை முழுமையாக மூக்கையும் வாயையும் மூடி வைத்து கொள்ள வேண்டும். கூடுமானவரை தனித்திருங்கள். கூட்டங்களுக்கு செல்ல வேண்டாம். அப்படியே சென்றாலும் ஒருவருக்கொருவர் 6 அடி அல்லது 2 மீட்டர் இடைவெளியோடு இருக்க வேண்டும். உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு இந்த வியாதி உடனடியாக தொற்றிவிடும் என்பதால் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுபோலவே புதுச்சேரி காவல்துறை இயக்குனர் அவர்களும் அனைத்து பொதுமக்களுக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அவரது வேண்டுகோளிலும் முகக்கவசம் அணிதல், தூய்மையாக வைத்திருத்தல், கூட்டங்களுக்கு செல்லாதிருத்தல், வாகனங்களில் கூட்டமாக செல்லாதிருத்தல், ஈவன் நமது பைக்கில் போனாலோ 2 பேர் 3 பேர் இப்படி போ, அது எல்லாமே வந்து இந்த வியாதிக்கு ஒரு ஊக்கம் அளிப்பதாக அமைந்துவிடும். அரசியல் கட்சியினருக்கும் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார். இது மிகவும் இக்கட்டான நேரம். இந்த காலகட்டத்தில் எந்தவித போராட்டமும் இல்லாமல் மக்களை ஒரே இடத்தில் கூடுவதையும் தவிர்த்து நீங்கள் மக்களை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமையாக இருக்கிறது. நம் புதுச்சேரியை பொறுத்தவரை கடந்த 20 நாளைக்கு முன்னால் 10க்கும் குறைவான எண்ணிக்கையினேயே கொரோனா பாதிப்பு இருந்தது. ஆனால் இன்று 338 பேருக்கு கொரோனா, 7 பேர் உயிரும் இழந்து விட்டார்கள். இந்த சூழலில் நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டியது மிகவும் கட்டாயம். கொரோனா தொற்று ஒரு கொடுமையான வியாதி, உயிரை கொல்லக்கூடியது. இதற்கு தடுப்பூசி இல்லை, தடுப்பு மருந்தும் இல்லை, மனிதர் மூலமாக மட்டுமே பரவக்கூடியது. இந்த வியாதியிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கு கூட்டமான பகுதிகளுக்கு செல்லக்கூடாது. இது எல்லாம் அனைவருக்கும் இப்போது தெரிந்த விஷயமாக இருக்கிறது. இவ்வளவு தெரிந்த பின்னும் நாம் அலட்சியமாக இருந்தால் இது நமக்கும் கேடு, நம்மை சேர்ந்தவர்களுக்கும் கேடு. ஆகவே நமது திருக்குறளில் கூறியது போல வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அதாவது வரக்கூடிய துன்பத்தை
அறிந்து அதிலிருந்து தம்மை காத்து கொள்ளாதவன் வாழ்க்கை தீயின் முன் இட்ட வைக்கோல் போல கருகிவிடும். இந்த உண்மையை உணர்ந்து, கொரோனாவின் கொடுமையை உணர்ந்து, நாம் அனைவரும் அரசின் வேண்டுகோளின்படி நம்மை காத்து கொள்வது மிகவும் தேவை. அனைவருக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.